நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்னியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரீ பிரெக்னன்சி செக்லிஸ்ட் அதாவது பிரெக்னென்சி ஆகறதுக்கு முன்னாடி பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்னென்ன நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு சிம்பிள் விஷயந்தான் ப்ரீ பிரெக்னென்சி ஸோ பிரெக்னென்சிக்கு முன்னாடி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வெயிட் ஐடியலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் போட்டு பார்க்கலாம் உங்கள் ஹைட் வெயிட்டை வச்சு நெட்லேயே அவைலபிளாக இருக்குது பிஎம்ஐ கால்குலேட்டர் ஸோ அதில் பார்க்கும்போது நீங்கள் ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணணும் இப்போ வந்து அந்த ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது உடல் பருமனால பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் மட்டும் கிடையாது உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தும் நிறைய டைம் ப்ராப்ளம் வரலாம் ஸோ அந்த உடல் பருமனை நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துக்கறது தான் நல்லது அதுக்கான லைஃப் ஸ்டைல் உங்களோட எக்ஸசைஸ் ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஈட்டிங் பேட்டர்ன் நிறைய கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ உங்களோட மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட்டை வந்து ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ட் ஸ்டைலில் வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் செகண்ட் வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளமும் உங்கள் வெயிட் அதிகமாக லேடிஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜென்ஸ்க்கும் ஒபிசிட்டியில் வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி ப்ராப்ளம் ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் போக வேண்டிய நிலைமைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் வெயிட்டை பார்த்துக்கணும் செகண்ட் ஏஜ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஏஜ் டிலே பண்ணிடாதீங்க உங்கள் ஏஜ் என்னன்றதை யோசித்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் உங்கள் ஏஜ் என்னன்றதை பார்த்து பிரெக்னன்சிக்கு எப்போ பிளான் பண்ணுறதுன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லா லேடிஸுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுக்க ஆரம்பிச்சுக்கணும் இது ஒரு சிம்பிள் ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான் இதை நீங்கள் ஆரம்பத்துலேயே ப்ரீ பிரெக்னன்சிலருந்தே சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் குழந்தைக்கு மூல வளர்ச்சி அதெல்லாமே நல்லா ப்ராப்பராக இருந்து ஹெல்த்தி பேபியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ ப்ரீ பிரெக்னன்சியே பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதே அந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற டேப்லெட்டை டெய்லி ஒன்ஸ் அ டே தொடர்ச்சியா சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க சுகர்ஸ் பிபி தைராய்டு இதெல்லாமே ப்ராப்பரா பார்த்து ப்ராப்பரான ட்ரக்ஸாக மாத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க இப்ப ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ண போறீங்க ஸோ ரெகுலர் எப்ப ட்ரை பண்ணுறது எந்த டேட் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா அதாவது நீங்கள் நீங்க ப்ராப்பரான ஏஜ்ல உங்களுக்கு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லைனா வீக்லி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வித்தவுட் எனி வந்து லூப்ரி அதாவது வந்து காண்டம் அந்த மாதிரியான எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பரான முறையில் கரெக்டான இன்டர்கோஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது வீக்லி த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் பண்ணிங்கனாலே மோர் தேன் என நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வேற வேற இடத்துல இருக்கிறது கரெக்டான ஃபர்டைல் பீரியட் எப்போ மேடம் ஒவிலேஷன் டைம் எனக்கு எக்ஸாக்டா நான் அன்னிக்கி தான் நான் இன்டோகோஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நிறைய பேர் இப்போ இருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவிலேஷன் கிட்டு அந்த யூரினரி எல்ஹச்ன்ற ஒரு ஹார்மோனை மெஷர் பண்ண கிட் இருக்கு அந்த கிட் வச்சு என்னைக்கு அந்த எல்ஹச் சர்ஜ் வருதோ என்னைக்கு அந்த கிட்ல பாசிட்டிவ் ஒவிலேஷன் காமிக்குதோ எக் டெவலப்மெண்ட் ஆகுதோ எக் ரப்சர் ஆகுதோ அன்னைக்கு மட்டும்தான் இன்டர் இன்டகோஸே பண்ணுவோம் அப்படின்றவங்களும் இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்கேன்ல பாலிகுலர் மானிட்டரிங் பண்ணி எப்போ எக் டெவலப் ஆகுதோ அப்ப மட்டும் தான் இன்டர் கோர்ஸ் பண்றோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே ஒரு விதத்தில் ஓகே பட் இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மென்டல் ப்ரெஷர் உண்டாகும் மேல் பார்ட்னர்ஸ்க்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்டர் கோர்ஸ் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே அப்படின்னு போது சில பேரால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா நார்மலாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் பட் சில பேருக்கு அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகிடும் இந்த மாதம் ஃபுல்லாக வீணாகிடுமோ நம்ம ஒழுங்காக பண்ணலனா அப்படின்ற ஒரு அன்டியூ ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த நார்மல் அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட் போய் அதுவே ஒரு கடமையாக செய்கிற கப்புள்ஸ் கூட இருக்காங்க ஸோ ஹை ரிஸ்க் இல்லாதவங்க வீக்லி த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நார்மலாக இருக்கும் போதே சக்ஸஸ் ஸ்டேட்ஸ் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெகுலராக டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டேஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு அரௌண்ட் ஃபோர்டீன்த் டே தான் அந்த எக் ஃபார்ம் ஆகி வெடிக்கும் ஸோ அரௌண்ட் டென்த் டே டு எயிட்டீன்த் டே நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் இன்டர்கோஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் பட் இது எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு டுவென் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு பதில் தேர்ட்டி டூ டேஸ் சைக்கிள்னா ஃபோர் டேஸ் தள்ளி போகும் உங்கள் ஓவிலேஷன் டைம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வந்து டைமிங் ஆஃப் ட்ரைங் அந்த ஃபெர்டைல் பீரியட் மாறும் ஸோ இது மட்டும் கிடையாது இந்த ஒவிலேஷன் ட்ரை பண்ணுறது ஃபாலிகலா மானிட்டரிங் இது ஓகே இன் இன்ஜென்ரலாகவே ஒரு வீக்லி த்ரீ ஆர் ஃபோர் டைம் சேரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் இருக்கிற அட்டாச்மெண்ட்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு அண்ட்யூ ப்ரஷர் இல்லாமல் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் ஸோ இது ஒன்று செகண்ட் வந்து நிறைய பேர் லூப்ரிகேஷன் வந்து நிறையா வந்து வெஜனல் ட்ரைனஸ்க்காக லூப்ரிகேஷனுக்கான சில மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க க்ரீம் ஆயில் அந்த மாதிரிலாம் ஸோ அதுவும் நீங்கள் ஒரு ப்ராப்பரான அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அதனால் வந்து சில லூப்ரிகேஷன் மெட்டீரியலாலேயே அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து நல்லா இல்லாமல் போகிறதுக்கு மூவ்மெண்ட் கம்மி வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ ப்ராப்பர் டெக்னிக் தான் என்ஷூர் பண்ணிக்கோங்க லூப்ரிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அது ப்ரெக்னென்சி சேஃபானதையும் பார்த்துக்கோங்க ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மைல்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பரான டாக்டரை ஆரம்பத்திலே பார்த்து கைனோகாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளட் டெஸ்ட் பண்ணி பீட்டாசிஜி பண்ணி ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி எங்க பிரெக்னன்சி லொக்கேட் ஆயிருக்கு எல்லாம் எதுவும் இல்லையா கர்ப்ப தான் இருக்கா இதெல்லாமும் பண்ணிக்கணும் ஸோ நார்மலாக பிரெக்னன்சி வந்தவங்க ஒரு சிக்ஸ் டு செவன் வீக்ஸில் ஒரு பிரெக்னன்சி வயபிலிட்டி ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ப்ரீவியஸ் அபார்ஷன்ஸ் ப்ரீவியஸ் எக்டாபிக் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி இருந்தவங்க சீக்கிரமாகவே பண்ணி பேபி எங்கே தங்கி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ப்ரொஜஸ்ட்ரான் சப்போர்ட்ஸ் அதெல்லாம் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கும்போது ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து ரிப்பீட்டட் அபார்ஷன் ஆகிற ப்ராப்ளம் கம்மியாகும் எக்டாபிக் பிரெக்னன்சிலாம் வந்து ரிபீட் எக்டாபிக் சான்ஸ் அதிகமாகும் அதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா மதர் அண்ட் பேபி சேஃபாக இருக்க முடியும் தேங்க்யூ